என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு என் இனிய தமிழ் உறவுகளோடு பயணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எவ்வளவோ கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய கவனம் செலுத்துவோம். நீரின்றி அமையாத உலகு என்று சொன்னதைப் போல மக்களும் இந்த உயிரினங்களும் இல்லாமல் இந்த உலகம் சிறப்பாக இருக்கப் போவதில்லை. நாமும் இதில் கவனம் செலுத்துவோம். நமது வீட்டில், நமது இல்லத்தில் மருதாணி செடியும் துளசி செடியும் இருக்கக்கூடிய இல்லங்களில் யமனின் கொடுமையும் சனி பகவானும் வதைக்கக்கூடிய செயல்களும் ஏழரை சனி, எட்டாம் இடத்து சனி, அஷ்டம சனி இது போன்ற கடுமையான மரண சம்பவங்களும் நம்மை அண்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிலே லட்சுமி வாசம் செய்கிற போது, அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற போது அந்த வீட்டில் வறுமை இருப்பதில்லை. துளசி மகாலட்சுமியினுடைய அம்சம். இங்கே அந்த துளசியை நாம் வளர்த்து பேணி காக்கும்போது துளசி இருக்கக்கூடிய இடத்துல மரணம் கூட வருவதில்லை, யமனுடைய வாதம் படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அதைப்போல மருதாணி செடி, இந்த மருதாணி செடி எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த மருதாணி செடியை நீங்கள் அரைக்கும்போது பச்சை இலையாக இருக்கும். அரைத்த பிறகு அந்த மருதாணி செடி இரத்த கலரில் மாறும். அதை நம்ம நகத்தில், நம்ம கையில் வச்ச பிறகு இரத்த கலரில் மாறும். இந்த மருதாணி செடி, இதற்கு நிறைய கதைகள் யூடியூப்லேயும் நிறைய சொல்லியிருக்காங்க நண்பர்கள். இந்த மருதாணி செடி ஒரு பெரிய வரலாறு உண்டு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அங்கே யமதர்மனுடைய மனைவி, அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ என்பதும் யமதர்மனுடைய மனைவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கோபப்பட்டு கோபிச்சுட்டு பூலோகம் வந்துட்டாங்க. அப்போ மருதவாசி அப்படிங்கிற ஒரு அழகிய பெண், ஒரு சிறப்பாக உள்ள ஒரு பெண் அவங்ககிட்ட வந்து சேர்றாங்க. அவங்க தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறாங்க. அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவியும் இந்த பெண்ணால் யமதர்மன் மனைவிக்கு கிடைக்கிது. மனைவியை காணா அப்படின்ட்டு யமதர்மராஜாவும் அவருடைய தூதுவர்களும் பூலோகத்தில் வந்து தேடுறாங்க. கடைசியாக ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மருதவாசி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் யமனுடைய மனைவியை நெருங்க விடாமல் தடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க அரக்கர் குளத்தில் இருக்காங்க. அப்போ வழி இல்லாமல் யமதர்மன் வந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணை வெட்டிடுறாங்க. ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. யமதர்மனுடைய மனைவி வந்து பார்க்குறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. இந்த பெண்ணு தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த பெண்ணை மறுபடியும் உயிர் உயிர்ப்பிக்கணும்னு கேட்கும்போது யமதர்மன் சொல்கிறாரு, உயிரை எடுக்கக்கூடிய தன்மை தான் எனக்கு உண்டு, அந்த உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை, வேறு ஏதாவது வரம் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் என்ன கேட்டாங்கன்னா, மருதாணி செடியாக முளைத்து எப்பவுமே அழிவில்லாமல் இருக்கக்கூடிய வரத்தை பெறுகிறாய், இந்த மருதாணி செடி எங்கு இருக்கிறதோ அந்த மருதாணி இலைய அரைச்சி கையில் யார் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு 6 நாட்கள் வரை மரணம் இருக்காது, யமதர்மன் நெருங்க முடியாது, சனி பகவான் நெருங்க முடியாது, தர்மக்காரன். அப்போ சனியுடைய தொல்லையும் யமனுடைய தொல்லையும் துஷ்ட சக்திகள் அங்கேயே அண்டக்கூடாது அப்படிங்கிற வரத்தை அந்த அம்மா கேட்குறாங்க. அதை யமதர்மன் கொடுக்குறாரு. ஒரு நிலையான மரமாக, என்றைக்குமே அழியாத மரமாக இந்த மருதாணி செடியாக வருகிறது அந்த மருதகாசிங்கிற பெண். அதுக்குத்தான் அந்த திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், வீட்டில் சடங்கு சம்பிரதாயங்கள் வைக்கிற போதெல்லாம் மருதாணியை அரைத்து நம்ம கையில் பூசிக்கிற பழக்கம் நமக்கு தொண்டு தொற்று உண்டு. அந்த சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மரணம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு இந்த மருதாணி செடியால். இந்த மருதாணி விதையை நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சாம்பிராணி புகையாக போட்டு அதை வீடு முழுவதும் காட்டுகிற போது அந்த ஒரு வாரம் வரை துஷ்ட சக்திகள் நம் வீட்டை அண்டாது என்ற வரலாற்று சுவடும் உண்டு. அப்பேற்பட்ட மருதாணி உபயோகப்படுத்துகிற போது, மருதாணி இலையை நம் வீட்டில் வைத்து பாதுகாக்கிற போது, துளசியை நம் வீட்டில் வைத்து பாதுகாக்கிற போது துஷ்ட சக்திகளோ யமதர்மனுடைய நடமாட்டமோ சனி பகவானுடைய கொடுமைகளோ நம்மை நம் இல்லத்தை நம் குடும்பத்தை தாக்காது, அதிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் என்ற வரலாற்று சுவடு உண்டு. இரத்த வெள்ளத்தில் கிடந்து அந்த வரம் கேட்டதனால்தான் அந்த மருதவாணிங்கிற அந்த இன்றைக்கு மருதாணி அந்த பெண் இறந்தது. அரைத்த பிறகு அது இரத்தம் போல் சிகப்பாக வருது. அவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த மருதாணி செடிக்கு இலைக்கு உண்டு என்பார்கள். நம்ம வீட்டில் மருதாணி செடி வைத்திருந்தால் அந்த மருதாணி இலையை யார் கேட்டாலும் தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு. துளசி இலையை ஆலயங்களுக்கு, கோவில்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு நிறைய நம்ம வீட்டில் துளசி இருந்ததுன்னா அதை மாலையாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு. இப்படி நம் இல்லத்தில், நம் வீட்டில், நம் தோட்டத்தில் பாதுகாக்கக்கூடிய மருதாணி இலையை, துளசி இலையை மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் அது நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிற போது நாம் கொடுத்த இந்த துளசியும் இந்த மருதாணியும் மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுகிற போது நம் குடும்பமும் சுடர்விட்டு படரும். மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி நம் குடும்பம் பயணிக்கும், நம் குழந்தைகள், நம் வாரிசுகள் தலைக்கும். அந்த அளவிற்கு இந்த மருதாணிக்கும் இந்த துளசி இலைக்கும் மிகப்பெரிய வரலாற்று கதை உண்டு. வீட்டில் வளர்க்கலாம், நம் தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த வளர்க்கக்கூடியதை கோவில்களுக்கும் மற்றவர்கள் நல்ல காரியங்களுக்காக கேட்பதற்கும் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மருதாணி இலை மரணத்தை கூட தடுக்கிறது. இன்னொரு விஷயமும் உண்டு. சீதாதேவி தனித்திருக்கின்ற போது இராமாயணத்திலே இந்த மருதாணி செடியோடு தான் அதிக நேரம் பேசியதாகவும் அதனால் லட்சுமி கடாட்சம் உண்டும் என்று வரலாறு உண்டு. அதே மருதாணி செடியை லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவை பிரிந்து வந்தபோது
இங்கே பூலோகத்திலே நமது பெருமாளை நோக்கி அவர் தவம் செய்தபோது அதிக நேரம் மருதாணி செடியோடு பேசி கொண்டிருந்ததாகவும் வரலாறு உண்டு. இதனால் இந்த மருதாணி செடி எங்கிருக்கிறதோ, மருதாணியை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் நிச்சயமாக லட்சுமி வாசம் செய்வாள் என்பது கண்கூடான உண்மை. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.